எல்லா டெஸ்ட்டும் பண்ணோம், எல்லாமே நார்மலாக இருக்குது, கரெக்டாக இருந்தாங்க. கரெக்டாக பன்னெண்டாம் தேதி டேட் கொடுத்தாங்க, ஆகஸ்ட்டு 2013. 12ஆம் தேதி ஆரோக்கியத்தில் பெயின் வந்துட்டு ஆந்திரா வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்த்துருந்தோம். 12ஆம் தேதி ஈவினிங் ஒரு 9 மணிக்கு அட்மிட் பண்ணோம். சார் நார்மலாகும்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டு மறுநாள் 13ஆம் தேதி நைட்டு தான் ஒரு 8:30 மணிக்கு இது மாதிரி மோஷன் போயிட்டான், இது மாதிரி சீக்கிரம் வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் 13ஆம் தேதி நைட்டு ஒரு 8:30 மணி தான் இது பண்ணாங்க. ஆக்சுவலாக சிசரியன் மோஷன் போனதுனால சிசரி பண்ணாங்க. ஆனால் பிறந்தப்ப பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் இன்குபேட்டர் வச்சாங்க. அதுக்கப்புறம் 1 மாதம் எதுவும் தெரில எங்களுக்கு, 1 மாதம் 2 மாதம் எதுவும் தெரில. 2 மாதம் கழிச்சு ஒரே தலாக இருந்தான் டவுட்டு வந்து இங்கே சென்னையில் சேஃபெஸ்ட் வந்து காமிச்சு ஸ்கேன் எடுத்து பார்த்தா ரைட் சைட் பிரெயின் டேமேஜ் ஆகிருக்குன்னு. அதுக்கப்புறம் அப்போத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 4.5 வருஷம் ஃபிசியோதெரபி ப்ளஸ் கண்டினியூவாக அதெல்லாம் செக்அப் போயிருந்தோம். இது மாதிரி கொலீக்ஸ் ஒருத்தர் கேளம்பரத்தில் இருக்காங்க, அவங்க இது மாதிரி யூஎஸ்க்கு போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் பெட்டராக இருக்குது குழந்தைக்கு சொன்னோன்னே இவங்க வந்து போரூரில் வந்து கேம்ப் போட்டாங்க. அது மூலியமாக போயிட்டு வந்துட்டு போன வருஷம் மார்ச் 12ஆம் தேதி கொண்டு வந்தோம். அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா பட்டுன்னு இருப்பார், ஏ உட்காருவார் பட்டுன்னு இருப்பார், அவ்வளோதான் ரோலிங் பட்டுனே வந்து உருண்டு வார்த்தாரு. மற்றபடி எதுவும் இல்லை. அங்கே போயிட்டு வந்த பிறகு கொஞ்சம் ஃபிசியோதெரபி எல்லாமே நாங்கள் பண்ண பிறகு இப்போ வந்து முட்டியில் ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக முட்டியில் போகிறது, என்ன எடுத்து கொடுக்குறது இதெல்லாம் இருக்குது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அப்சர்வேஷன் இப்போ வந்து அந்த ரிமோட்டு செல்லு சில ஐட்டங்கள்லாம் வந்து பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு காலு லெஃப்ட்டு கை வந்து ரொம்ப மூவ்மெண்ட் இருக்காது. இப்போ வந்து லெஃப்ட் காலுக்கு என்ன கொஞ்சம் ஃபஸ்ட்டோட இப்போ பெட்டர் நல்லாயிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ 2 வருஷமாக ஸ்கூலுக்கு போகிறாரு, ஸ்பெஷல் ஸ்கூல் அழுகுறது இல்லை. காலில் 9:30 மணிக்கு விட்டு வந்துட்டால் 3 மணி வரைக்கும் ஃபிசியோதெரபி எல்லாமே வந்து. ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு 15 நாள் ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் அழுதாக இருக்குது, ஏன்னா புது இடம்னால. இப்போ வந்து நார்மலாக டெய்லி மாமி ஸ்கூலுக்கு போகிற மாதிரி விட்டு வந்துட்டால் அவர் பாட்டு இருக்கிறாரு, எந்த டென்ஷனும் இல்லை. ஆனால் என்ன பசி கரெக்டாக நம்ம சாப்பிட்ற டேஸில் உட்காந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக உட்காந்து அந்த பசி சொல்ல தெரியாது, நம்ம சாப்பிடும் போது அது தெரியுது சாப்பிட்றாங்க டிஃபன்ட்டு. ஆட்டோமேட்டிக்காக வந்து உட்கார்றது சாப்பிட்றது எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த இதுவும் இல்லை. இப்போ ட்ரை பண்ணுறாரு ஒரு வாட்டி எடுக்கிறதுக்கு, அது மேபி இப்போ அதுக்காக நாங்கள் செகண்ட் சிட்டி போயிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா முட்டியில் ரொம்ப நேரம் நிற்கிறாரு, ஃபஸ்ட்டு வந்து முட்டியில் மீனிங் பண்ணி ரொம்ப நேரம் நிற்பார். அதே மாதிரி இவருக்கு பிடிச்சது என்னென்னா பாட்டு நியூஸு வெளியில் வந்து சுற்றணும் பைக்கில், அதெல்லாம் தெரியும். ரெடி ஆகிட்டோன்னா வெளியே கூட்டு போகிறாங்க, அதெல்லாம் தெரியும். கூட்டு போகிறோம்னா அழுவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாப்பாடில் வந்து அவருக்கு எந்த இதுவும் இல்லை, டைஜஷன் வந்து பரவாயில்ல. இப்போ ஸ்டாண்டிங்க்காக கொஞ்சம் சப்போர்ட் பிடிச்சா ஒரு வாட்டி ஏஞ்சிக்கிறாரு, அதுக்காக திருப்பி 2வது வாட்டி போயிட்டு நாங்கள் பண்ணிட்டு வந்திருக்கோம். பார்க்கலாம், இந்த கண்டிப்பாக நிற்பாங்கன்ட்டு சொல்லியிருக்காங்க. நீ கேட்கலாம் சார் டவுட் இருந்தா. டாக்டர் உங்கள் கொஸ்டின், இப்போ இன்ஜெக்ஷன் போடுறீங்க ஸ்ட்ரெங்த் ஒன் டைம் இன்ஜெக்ஷன் மேடம், இட் இஸ் இந்த பிகினிங் யோ டு புட் இன்ஜெக்ஷன் சார். ஸோ 1 வீக் ட்ரீட்மெண்ட், ஓகே 1 வீக். அதில் சண்டே மண்டே நம்ம ஃபுல் அசஸ்மெண்ட் பிரெயின் ஸ்கேன்ஸ்லாம் பண்ணுவோம். டியூஸ்டே ஒரு நாளுக்கு நம்ம ப்ரொசீஜர் பண்ணுவோம், அதில் போன் மேரோ எடுத்து ப்ராசஸ் பண்ணி அன்றைக்கே நம்ம இன்ஜெக்ட் பண்ணிடுவோம். சரி. அதுக்கப்புறம் ஃப்ரம் டே 4 டு டே 7 இஸ் ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் மானிட்டரிங் ஃபார் எனி இமீடியட் ப்ராப்ளம்ஸ் அதாவது அந்த எக்ஸசைஸ். அந்த 1 வீக் அப்புறம் பேஷண்ட் கோ பேக் ஹோம், வீட்டில் போய் நம்ம சொல்லியிருக்கிற தெரப்பிலாம் கண்டினியூ பண்ணுவாள். 3 மந்த்ஸில் 6 மந்த்ஸில் ஃபாலோ அப் பண்ணி நம்ம என்ன ப்ரோக்ரஸ்னு பார்ப்போம், பிரெயின் ஸ்கேன் தெரப்பி பண்ணி பார்ப்போம், அதில் என்ன வித்தியாசம்னு பார்ப்போம், இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு என்ன இருக்குது, என்ன டு வாட் எக்ஸ்டென்ட், இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்கோப் இருந்தால் இன்னொரு வாட்டி நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஸோ பிட்வீன் 6 மந்த்ஸ் டு 1 இயர். ஆமாம். ஸோ டிபெண்டிங் எவ்வளோ டேமேஜ் இருக்குது நம்மளுக்கு, என்ன கோல்ஸ், நம்ம என்ன கோல்ஸ் செட் பண்ணியிருக்கோம், எங்கே நமக்கு என்ன அச்சீவ் பண்ணணும், அதுக்கு அக்கார்டிங்லி வி வில் டிசைட் செகண்ட் அவேர்னஸ் அபவுட் பாசிபிலிட்டிஸ் ஆஃப் ஹலிஸ்டிக் ட்ரீட்மெண்ட் ஃபார் சில்ட்ரன் வித் பிரெயின் டிஸார்டர்ஸ் அண்ட் அடல்ட்ஸ் வித் பிரெயின் அண்ட் ஸ்பைன் டிஸார்டர்ஸ், சில்ட்ரன் வித் செரிபிரல் பால்சி, ஆட்டிசம், இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி, மஸ்குலர் டிஸ்ட்ராஃபி, இண்டிவிஜுவல்ஸ் வித் ஸ்பைனல் கார்ட் இன்ஜுரி, ஹெட் இன்ஜுரிஸ், பேரலிசிஸ் ஸ்ட்ரோக் அண்ட் அதர் கண்டிஷன்ஸ் விச் ஆர் கரண்ட்லி தாட் டு பி இன்க்யூரபிள். The holistic treatment of regenerative medicine or cellular therapy along with rehabilitation and new medicines can help improve the quality of life of such patients, help them become independent and improve. So the stem cell therapy done at Neurogen involves very simple bone marrow from the patient's own body, and which is from which the stem cells are separated and injected back into the spinal fluid for
by good rehabilitation program. A patient that we have treated of cerebral palsy, his name is Roshan Venkata. He is a 7-year-old boy who is a hemiplegic cerebral palsy. With stem cell therapy, we have been able to help improve his condition in terms of sitting balance and understanding and ability to use his hand, and as well as hop, stand with support and eat better, awareness improvement. Similarly, we are holding a camp on the 1st of March in Chennai to facilitate the patients or people who need to reach us in a much better way, so that we can do a free consultation for them on 1st of March in Chennai. So in order to reach us, please contact on 9920-200-400. Okay, thank you.